வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1/4 ஸ்பூன், 4 வத்தல் சேர்த்துக்கிறேன், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இதை வறுத்துக்கிடலாம். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்துருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா ஆறவும் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பொடியை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. இதை 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதை 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.